ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோண அகாடமி. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு எக்ஸாம், ஓகேவா? ஸோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம், வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்குன்னா நோட்டிஃபிகேஷனை வந்து டிஎன்பிசி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஜூன் மாதமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சுருக்காங்க, சரியா? ஸோ இதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோ பதிவாக நான் மதியத்துக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணலாமே, ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியத்துக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி விட்டுறேன், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார் யார் என்னென்ன போஸ்ட்லாம் எலிஜிபிள், 10th முடித்தவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சும் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஸோ அதையுமே வந்து இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்படின்னும்போது எதிர்பார்க்காத நிறைய விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா மதியமாக வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸாம் டேட் எப்போ, நோட்டிஃபிகேஷன்ன்றதை பற்றி மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ குரூப் 4 எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷமாக நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ 1.5 வருஷமாக நம்ம எடுத்துக்கொண்ட தவம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி 30/1, ஓகேவா? லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதை நம்ம எப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிக்கணும், இதுக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா பிப்ரவரி 28 நம்ம அப்ளை பண்ணணும். இப்போது பிப்ரவரி 28 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29 நாள் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன், ஏன்னா கரெக்ஷன் வச்சுனா அதை மாற்றும் டைம் கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் அப்படின்னும்போது என்ன ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9/6/2024, சரிங்களா? ஸோ 9/6 அப்படின்னும்போது ஜூன் 9, ஓகே, ஜூன் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் வந்து அதே தினம் 9:30 to 12:30, ஓகேங்களா? ஸோ நம்ம ஜூன் மாதம் வரும்னு சொல்லியிருந்தோம், ஓகே, அதேக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் கொடுத்துட்டாங்க, சரியா? நம்ம ஜூலைன்றதுலாம் வந்து போகவே இல்லை, ஓகேவா? ஸோ பேட்சாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே அனுசர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 150 days தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக போயிடுச்சு. ஸோ மே மாதத்துக்குள்ளவே வந்து நம்ம முடிச்சிடணும், ஜூன் மாதம் நம்ம நினைக்கவே கூடாது, 6 மாதம் அப்படின்றது கிடையாது, ஓகேவா? இன்னும் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மாதம்தான் இருக்குது. இன்றைக்கி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 4 மாதம், ஜூன் மாதம்லாம் கணக்கில் இருக்குன்னா 4 மாதம் தான் இருக்குது, ஓகே? அந்த 4 மாதம் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயன்றது நல்லாவே தெரிய போச்சு, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்புறம் வந்து அப்ளை பண்ணதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு எல்லாம் வந்து தனியாக எக்ஸாம் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட சித்திரம், இது நல்ல விஷயந்தான், ஓகேவா? ஸோ ஒரே எக்ஸாம் எழுதி நமக்கு உண்டான போஸ்டிங்கை நம்ம ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒவ்வொன்றுத்தும் ஒவ்வொரு எக்ஸாம் வைக்கிறதோட ஒரு எக்ஸாம் நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டு அப்படின்னா நம்ம என்ன போஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ போகலாம், ஓகேவா? நம்ம ஃபாரஸ்ட் வாட்சர் போனோமோ, இல்லை ஃபாரஸ்ட் கார்டு போனோமோ, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப்பிஸ்ட்டில் போனோம், இல்லை விஓ போனோம் அப்படின்னா எல்லாமே இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் என்ன போஸ்ட் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா கிளியராக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதேமாதிரி ஏஜ் லிமிட்லாம் வந்து எல்லோரும் எழுதலாமா, யார் யாரெல்லாம் என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்றதை பற்றி நான் வந்து கிளியராக கொடுக்குறேன். அப்புறம் வந்து எவ்வளோ வேக்கன்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 வந்து கொடுத்துருக்காங்க, விஏகளோ பாருங்கள் எமர்ஜென்சிமே 108 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒன்று நான் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி பார்த்தாலே பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, ஓகேவா? ஸோ ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா 2442, ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல, ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு போஸ்ட்டுக்காக தான் நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னும் போது எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 6844 வேக்கன்ட், ஓகேவா? இது வந்து தற்காலிகமானது தான், ஓகேவா? ஸோ இந்த வேக்கன்சி வந்து தற்காலிகமான, எப்பயுமே வந்து டிஎன்பிசி அனுசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 தான் வரும், ஆனால் கவுன்சிலிங் போகிறதுக்குள்ளே 10000 தான் நிறுத்திடுவாங்க, சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? அது இல்லாமல் டியூரேஷனும் வந்து லாங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய நாட்கள் தான் கொடுப்பாங்க, சீக்கிரம்லாம் முடிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டியூரேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், நல்ல ஒரு மார்க் எடுத்து வாங்கிக்கிற வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக இறங்கி போகுது, வேக்கன்சி பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல, எக்ஸாம் வந்துருக்கு, நம்ம நல்லா படித்தா நிறைய மார்க் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கூட வச்சுக்கலாம் நீங்கள்,
முக்கியமாக ஒரு நல்ல சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றது கூட இதில் வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ 6244 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. இதில் எல்லாமே ரொம்ப ஒர்த்தான ஒரு வேகன்சி தான், போஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஓ நமக்கு வந்து மெயினாக நம்ம எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விஓ ஜூனியர்ஸ்டன் டைப்பிஸ்ட். ஓகே, டைப்பிஸ்ட் கிட்ட 1653. ஓகேவா? இதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேலரியை பொறுத்து. ஓகேவா? ஸோ அதில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், அப்புறம் வந்து அதில் ஒரு சில போஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து பில் கலெக்டர், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஃபாரஸ்ட் கார்டு எவ்வளோ போஸ்ட் அப்படின்னா 171 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து 526. இதில் வந்து ஃபாரஸ்ட் வாட்ச் ட்ரைபல் யூத் வந்து பார்த்திங்கன்னா 288, ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா 526. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக குரூப் 3A விடுவாங்க. இது ஒரே போஸ்டன்ட் தான் இதில் விட்டுருக்காங்க பிள்ளைங்க. சரிங்களா? மொத்தமாக 6244 வேக்கண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய வேக்கண்ட்டான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பெரிய வேக்கண்ட்டு தான். சரியா? அதாவது இது ரொம்ப அதிகமான வேக்கண்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான வேக்கண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான வேக்கண்ட். இது ஒரு நல்ல வேக்கண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு போதுமான ஒரு வேக்கண்ட்டு தான். ஓகேவா? அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குது, எனக்கு இந்த வாட்டி கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணி யாருன்னா ஃபீல் பண்ணிங்க அப்படி, அதாவது படிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே இந்த 6000 8000 மாறலாம், 9000 மாறலாம், 10000 மாறலாம். அப்படி மாறும்போது உட்காந்து புலம பொறுத்து நீங்கள் தான். அதனால் வேக்கன்சியை பற்றி பார்க்காம வந்திருக்க வாய்ப்பை பாருங்கள், வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி முன்னேறத்தை பற்றி மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் யோசிச்சிங்கன்னா நம்ம எல்லாமே எதிர்பார்த்தது இந்த ஒரு போஸ்ட் தான் சார், நான் ஒரு 10000 வரும்னு எதிர்பார்த்தேன், 6000 தான் வந்திருக்கு, என்ன பண்ணுறது யோசிச்சிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது உங்களால். ஆனால் 6000 வந்தாலும் எனக்கு ஒரு போஸ்ட் தான் தேவை, நீ உட்காந்து படித்த அப்படின்னா உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ உனக்கான ஒரு போஸ்ட், உனக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நேரத்தை வந்து வீணடிக்காமல் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பற்றி நல்லாவே தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ 3 மணி நேரம் வந்து எக்ஸாமு, தமிழ், அப்புறம் வந்து ஜிகே, மேக்ஸ். ஓகே, 100, 75, 75, மொத்தம் 200 கொஷினு, 300 மதிப்புன்னு, 1 கொஷனுக்கு 1.5 மார்க். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் யாருக்கு என்ன ஏஜ் லிமிட்டு நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 10th முடிச்சவங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு பாசஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th. ஸோ விஓக்கு ஜூனியர்ஸ்லாம் வந்து பார்த்தா 10th முடிச்சினாலே போதும். ஜூனியர்ஸ்லேயே ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிகிரி வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட் இருக்குது. அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப், சரி, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28 லாஸ்ட் டேட் முடியுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ அப்படின்னா 9-6 June 9 எக்ஸாம் வந்து கண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சரியா 120 நாள், 120 டேஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த 120 டேஸை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்தி அப்படின்னா உங்களுக்கு வெற்றியானது சாத்தியம். இந்த வெற்றியை எப்படி நீங்கள் வந்து சாத்தியப்படுத்த போகிறீங்கன்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் வீணடிக்காமல் சரியான முறையில் செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. சரியா? ஸோ அப்போ இருக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில் செயல்படுத்துங்க. நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுன்றதில் உண்மை. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவு வந்து நான் உங்களுக்கு மதியத்துக்குள்ளே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுது, அதேமாதிரி யாருக்கு என்ன போஸ்ட் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன, யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இப்போ நான் 10th முடிச்சிருக்கேன் சார், நான் எத்தனை போஸ்ட் எலிஜிபிள், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் எத்தனை போஸ்ட் எலிஜிபிள், நான் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கேன் எத்தனை போஸ்ட் எலிஜிபிள்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவை நான் மதியத்துக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.